வணக்கம் அனைவரையும் மதுர மொழி சித்திரத்துக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவை ஏன் நான் முதல்ல சூஸ் பண்ணி அதை வந்து ஆடியோவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற காரணத்தையும் பார்த்திபன் கனவோட சின்ன கதை சுருக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஏன் பார்த்திபன் கனவுங்கிறதுக்கு வரேன் பார்த்திபன் கனவு தான் கல்கி எழுதிய முதல் வரலாற்று நாவல் கல்கி நிறைய வரலாற்று நாவல் எழுதியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் பொன்னியின் செல்வன்லாம் ரொம்ப பிரபலமான நாவல் ஆனால் கல்கி தன்னோட வரலாற்று நாவல் பயணத்தை வந்து பார்த்திபன் கனவுல இருந்து தான் தொடங்கினார் அவர் எழுத ஆரம்பிச்ச வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம் எழுதினார் அதுக்கப்புறந்தான் பொன்னியின் செல்வன் எழுதினார் ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா சிவகாமியின் சபதம் நடந்த வருடங்கள் வந்து பார்த்திபன் கனவுக்கு முன்னாடி கதை வந்து சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு பொன்னியின் செல்வன் அந்த வரிசையில் தான் வரும் பட் ஆனால் அவர் எழுதுனது வந்து முதல்ல பார்த்திபன் கனவு தான் எழுதினார் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு விஜயாலய சோழனுக்கு பின்னாடி இருக்கிற சோழர்களை மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்த சோழர்களில் வந்துட்டு பார்த்திப மகாராஜா வந்துட்டு ஒரு முக்கியமானவர் முக்கியமானவர்னா இவர் பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு பெரிய அரசர்லாம் கிடையாது இவரை பற்றின கதைகள் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கு எட்டாவது நூற்றாண்டில் தான் வந்துட்டு விஜயாலய சோழன் வந்தார் அதுக்கு முன்னாடியான கதைனா ஏழாவது நூற்றாண்டில் நம்ம பார்த்திப மகாராஜா வாழ்ந்திருக்காரு ஸோ ஏழாவது நூற்றாண்டில் பார்த்திப மகாராஜா வந்து பல்லவர்களுக்கு கப்பம் கட்டுற ஒரு சிற்றரசுக்கு அரசர் ஆனால் அவருக்கு பெரிய கனவுகள் இருந்துச்சு எப்படின்னா சோழர்களை வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவெல்லாம் அவர் வந்து சித்திரங்களாக தீட்டி வச்சுருந்தார் இந்த சித்திரங்கள் பற்றி பொன்னியின் செல்வனில் வேறு சொல்லியிருப்பார் கல்கி நீங்கள் அது கேட்கும்போது உங்களுக்கு இதோட அதை லிங்க் பண்ண முடியும் இவர் பையன் பேர் வந்து விக்ரமன் இந்த விக்கிரமன் காலத்தில் என்னாகும் அப்படின்னா இந்த விக்கிரமன் வந்து நரசிம்ம சக்கரவர்த்தியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உரையூரை தலைநகராக கொண்டு சோழர்கள் வந்து சுதந்திரமாக ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க பல்லவர்களுக்கு கப்பம் கட்டுற கட்டிகிட்டு இருந்தவங்க சுதந்திரமாக ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க பட் அப்போவும் அவங்க ஒரு சின்ன அரசு தான் பட் ஆனால் சுதந்திரமான ஒரு அரசு அதுக்கப்புறம் எட்டாவது நூற்றாண்டில் விஜயாலய சோழன் வந்ததுக்கப்புறம் இவங்க பல்லவர்களோடு சேர்ந்து பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டு பாண்டியர்களை போரில் தோக்கடிச்சு அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்கள் வந்து பழைய இழந்த பெருமையெல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வந்தாங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்துட்டு எப்படி வந்து சோழ சாம்ராஜ்யம் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பொன்னியின் செல்வனில் வரும் ஸோ நீங்கள் ஏழாவது நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து ராஜேந்திர சோழன் வரைக்குமான கதையை நீங்கள் வந்து பார்த்திபன் கனவு பொன்னியின் செல்வன் ரெண்டு கதைகளை கேட்பது மூலமாக நீங்கள் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதனால் தான் நான் பார்த்திபன் கனவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பாக அடுத்து நான் பொன்னியின் செல்வன் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறமும் ஆதரவு கொடுங்க இந்த சேனல் ஆரம்பித்து பதினஞ்சு நாளில் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பெருசு அதுக்கு எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் நன்றி இதே ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அந்த கமெண்ட்ஸை வந்து படித்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ணணுன்னா நாங்கள் பண்ணுறோம் நன்றி